கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவும் யூதர்களோடும் கடுமையான தர்க்கம் நடைபெறுகிறது. குறிப்பாக அவர்களுடைய ஆபிரகாமினுடைய சந்ததியை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாங்கள் கடவுளின் தான் கடவுளிடமிருந்து பிறந்தவர் என்பதையும் தந்தையிடமிருந்து கேட்டதையே அவர்களுக்கு அறிவிக்கிறார் என்பதையும், ஆனால் யூதர்கள் தாங்கள் ஆபிரகாமின் பரம்பரைகள், எப்பொழுதும் யாருக்கும் அடிமையாய் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் செய்பவர் அனைவரும் பாவத்திற்கு அடிமை. நீங்கள் அடிமைகள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் பாவத்திலேயே மூழ்கியிருக்கிறீர்கள். பாவத்தில் மூழ்கியிருக்கிற எந்த ஒரு மனிதனும் பாவத்திற்கு அடிமைதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிகழ்வை பார்க்கின்ற போது யோவான் நற்செய்தியாளருடைய குழுவினர்கள் தங்களுடைய யூத மக்களோடும் புறையினத்து மக்களோடும் தாங்கள் அனுபவித்த பல்வேறு கஷ்டங்களை தான் இறை வார்த்தையாக வடித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆபிரகாம்தான் பெரியவராகவும் இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு இறைவாக்கினரைப் போலும் அவர்கள் சித்தரித்து ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் என்றால் பெரியவர்கள் என்பதையும், இயேசுவின் வழிவந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் என்பதையும் இந்த புறையினத்து மக்களுக்கு முன்பாக பேசுவதும் யூதர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அதுவும் யூத கிறிஸ்தவர்கள் இதை கொண்டிருந்தார்கள். எனவேதான் யோவான் நற்செய்தியாளர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர், அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் கடவுளின் வார்த்தையை கேட்டிருக்கிறார் என்றால், இயேசுவை நம்பியிருக்கிறார் என்றால் அவர் விடுதலை பெற்றவர், அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர். ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவராக இருந்ததனாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவராக இருப்பதனாலோ ஒருவர் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதில்லை, மாறாக கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால்தான் ஒருவர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார், மீட்கப்படுகிறார். இந்த ஒரு விசுவாச அழுத்தத்தை யோவான் நற்செய்தியாளர் தன் அவையோருக்கு தருகிறார். இன்றும் நான் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இந்த இனத்தை சார்ந்தவன் என்றும் இந்த குலத்தை சார்ந்தவன் என்றும் இந்த கட்சியை சார்ந்தவன் என்றும் இந்த மதத்தை சார்ந்தவன் என்றும் ஒருவர் ஒருவருக்கு எதிராக அடித்து கொள்வதும் பிரச்சனை கொள்வதும் சமாதானம் அற்ற சூழ்நிலையையும் மனிதனுடைய வாழ்விலே பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொள்பவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள். நம்முடைய நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை பிறருக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்ல நாம் அவர்களுக்கு கருவியாக இருப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தை இந்த இயமை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு வாழ்வதற்காக நன்றி. எங்களை படைத்ததற்காக நன்றி. எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் முத பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும். எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் விலகிவிடாமலும் பாவத்தில் அடிமையாகி கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை விட்டுவிடாமலும் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிறந்து பேசும். ஆமென்.